ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக சப்பாத்தி, பரோட்டா, அப்புறமேட்டுக்கா இடியாப்பம், இதுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக எதுவுமே வந்து தேவைப்படாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு கேரட் பீன்ஸ் இருந்தாவே போதும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் டிடிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன், அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஒரு மூணு ஏலக்காய், ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை போட்டுக்கிறேன். அப்புறமேட்டுக்கா ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரித்திரியாக, தேங்காய் திரித்திரியாக இல்லாமல் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமேட்டுக்கு ஒரு பிரிஞ்சு இலையை இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமேட்டுக்கா இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் வாசனைக்கு கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், நான் ஊற வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கா ஒரு அரை கப் அளவுக்கு கேரட், அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக இருக்கிற பீன்ஸ், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு தான், தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போயே உப்பு போடுறதுனால காயுமே வந்து நல்லா சீக்கிரமாக வேகும். இப்போது இந்த காயை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, காய் வேகாது, தண்ணியெல்லாம் நான் எவாப்ரேட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே வந்து காயெல்லாம் வெந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுருங்க, இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நமக்கு உடச்ச கடலை, முந்திரி பருப்பு, கசகசெல்லாம் வந்து குழம்பு திக்கன் பண்ணும், அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு, இந்த குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இது ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சேன்
கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச புதினா இலை, பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு நம்ம நான்வெஜ் தொட்டுப்போம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டா, அப்புறமேட்டுக்கா சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், அதே போல் வெரைட்டி ரைஸ் செய்வோம் இல்லையா, கீ ரைஸ், புலாவ், இதுக்கெல்லாமே வந்து இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக வரும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.